ரெடில் கிங்ஸ்லியா அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ் சில பேர் வந்தா நம்மளுக்கு அவ்வளவு சிரிப்பு வரும், ஒரு வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சார் ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணும்னா ரெண்டு நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை இல்லை, முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார், நல்லா இருக்குது, நல்ல படம். ரெண்டாவது படம் சென்னை சிட்டி கேங் சார். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இனிமேல் நிறைய படம் இருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமான் சார், இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னரு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்லை சார்? பகா, நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூட நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல சார், அவங்கதான் கேக்குறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ் எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா, ஆனா பயங்கரமான ஆள். இல்ல சார், ஒண்ணு சார், நான் கூட எடுத்து பார்த்துருக்கல்ல. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை, ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலி நான் ஏதாவது, நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன், அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. இட்ஸ் வெரி குட் சீனியர். இல்லை இல்லை சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார், ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மொமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சுட்டு ஈஸியா. மற்றபடி பேசுறவங்க நிறைய பேசிட்டு இருக்கலாம். தேங்க்யூ, பாய். சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னன்னா எனக்கு பேசின சம்பளத்தை விட அதிகமாக போட்டாங்க. ஆமா நிஜமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணியானே, 1 லட்சம் ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு, திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ரெண்டு பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது வந்து குறையா சொல்லலை, பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறையா நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். இப்போ மனப்பல உயிரோட இருக்க போய் எப்போது ஃபோன் பண்ணால் சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார், சார் சன்னோட பையன் தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார், பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கடவையில் பற்றி, ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலூர் கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல, என்னன்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இன டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார், ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மகனை வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டார். ஜான் விஜய் ரவி, நான் நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையன்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்காரு.
வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 அப்படியே கூடவே கலந்துருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் ரெண்டு பேரும் நடித்தேன், அதை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். அந்த படம் ஓடுன்னு ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கு. எடிட்டர், ஸ்டன்ட் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லேயே பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்கிறார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள, இப்போ ஏதாவது விசேஷம் சார் சொல்லுங்கள், டக்குன்னு அடுத்து கேக்கு கட் பண்ணலாம். எல்லோரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறக்கம்மா, ஸோ ஸ்வீட். என்ன அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ், இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்க. ரைட், ஓகே, தேங்க். எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து எதனா ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதலெல்லாம் வந்து அசன் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ளே எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிடண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிற என்னென்னா, முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால, சினிமாவை கழுவி ஊத்துறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்சி ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்ற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோள் உங்களை வைக்கிறேன். வந்தோடனே படம் ரிலீஸ், எந்த படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது. என்னடா தேட்டர் பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சி திரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக, உணர்வுபூர்வமாகவும், உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோம்ன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வீரமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லாத்தையும் எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்கிறாங்கன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லா சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இளவரசன் அண்ணா, தேங்க்யூ இளவரசனை, நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னா நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது? சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், சென்னை வந்து சிங்கார சென்னைங்க, இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதா, அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதா, அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதா, இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி சே இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் பஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா, கேங்ஸ்டர்ஸா? ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அதை காமெடியெலாம் வேறு பண்ணியிருப்பார். இல்லை ஐ ஸ்டில் ஹாவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் வீடியோஸ் பட். அண்ட் அது விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார், நான் எப்போவுமே அவர் ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோபமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோபமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஆனால் அங்கே அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுதான் சரி இதெல்லாம் கோபமாக இருக்காங்க போல, இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபில்ம், அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஐ எம் டூயிங் அனதர் ஃபில்ம் ஆல்சோ இன் யுவர் பேனர், அண்ட் தேங்க்ஸ் லாட். அப்புறம் நம்ம கிங்ஸ்லே பற்றி சொல்லணும்னா, அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னென்னா, இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தி ஆல் ஹவ் ஒர்க் டுகெதர் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபில்ம். என்னென்னா, நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட், த லாட் ஆஃப் இம்ப்ரூவைசேஷன் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த ஃபில்ம், அண்ட் இட் வில் ஷியர்லி என்டர்டெயின் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பீங் அன் ஆடியன்ஸ் தேர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம், சென்னை கேங்ஸ்டர்ஸ். அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் மனோஜ் பேனோ. அப்புறம் புஜி
இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி வந்துருக்கிறார் வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுவியாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் இம் அ குட் ஆக்டர் டு. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங். அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, 5000 எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன் மாஸ்டர், கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால என்ன ஜானுஜி இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Thank you so much, sir, for sharing few words. So, அடுத்தபடியாக அவர் சொன்ன மாதிரி யங்கஸ்ட் காஸ்ட் மெம்பர் ஆனந்த் ராஜ் அவர்கள் இதற்கும் மேலே வந்துட்டு 300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்க திறமை பற்றி பேசவே தேவையில்லை. இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ ப்ளீஸ் கேன் ஐ ஹாவ் யூ டு ஹாவ் ஃபியூ வேர்ட்ஸ். என்னுடைய பழைய நண்பர் எனக்கு, அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், அதனால தான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பயிர் வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. அதனால ஸோ அதனால எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு, சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, வாங்க படம் எடுக்க வாங்க, அப்போதான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்க கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட், இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்ணுறது இல்லை. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்கார், இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க, கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள். கேட்குற தப்பே கிடையாது, இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார், வாங்க நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கள, பக்கத்தில் பார்த்து வைபவ் சொன்னேன், பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சார், அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல பகமான பையன். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துலேருந்து அமெரிக்காலேருந்து வராரு, நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் இருந்தேன் சார், அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடுவேன் அங்கேருந்து. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார், வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு
பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன பண்ண பண்ண போகிறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதில் வெப்பண்ட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், வழக்கமாக நான் சொல்கிறது தான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பின்னு உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஓட்டுறதுக்கு. என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும்னா இல்லைன்னு சொல்லலை, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்டர் வந்து நாங்கள் டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம், எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன், ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தியேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம், அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறில்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள், கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசர் வந்து வயிறு குறைச்சிட்றேன் சார், நான் இல்லை கொரோனாவில் வந்தது தான், இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல, பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது, இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம், எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பிரியாணி பண்ணி கொடுக்க அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான், கொஞ்சம் ஓட்டை நான் வந்து தெரியுது என்ன தப்பு எனக்கு இருக்குதா, தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து எதுவும் சொன்னது சொன்னாரு, இளவரசி இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க, அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ, நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க, ஓகே. அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது தான், நல்ல படம்னு தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, இது வந்து நிச்சயமாக நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது, எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான், ஜாலியான படம் மட்டும் தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும், இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போன்னா கரெக்டுன்னு சத்தம் வரும், இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூணு விழுந்தபடியே நாங்கள்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி என்னோடய கேரவன்லேருந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து, வந்து என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இது என்ன, இது பாகுபலி படத்தில் ஏதாவது வாரு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட, இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன், வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டேன். எங்களை காலையில் கொடியை விட்டார்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டைரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவுசெய்து இதில் நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் மேடையில் இருக்க திரு, குறிப்பாக சொல்லணும்னா திரு நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள், ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் அவர், இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன், என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோப்ராவோட ஜாயின் பண்ணி ஒப்பண்ணோம், நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, இஸ் மை குட் ஃப்ரெண்ட், வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச், உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி, ஒரு நல்ல படம், நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க, தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள், தேங்க்யூ வெரி மச்.